எல்லாவுலையும் கோயிலுக்குள்ளே போனால் தான் சாமியை பார்க்கலாம். இங்கே வீதியில் போகும்போதே சாமியை பார்த்துடலாம். சாமியை மட்டும் பார்க்கறது பெருசு இல்லை, பேசும்போது என்னையும் பார்க்கணப்ப தான் இங்கே கை காமிக்கிறேன்னு. ராஜகோபுரத்து கலசத்தையும் பார்க்கலாம். சுவாமியும் ராஜகோபுரத்து கலசத்தையும் சேர்ந்தாப்புல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் காமிச்சிருக்காங்க. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். இந்த கோவில் மாணிக்கவாசகர் கட்டின கோவில். மாணிக்கவாசகர் பாடின நூல் என்ன? திருவாசகம். அதில் இந்த ஊரை அவர் திருப்பெருந்துறைன்னு பாடியிருக்கார். திருவாசக பெயர் திருப்பெருந்துறை, வழக்கு பெயர் தான் ஆவுடையார் கோயில். மேலாக ரெண்டு பொம்மை, குரங்கு உடும்பு, இந்த சரிவு தெரியுதா? குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு குரங்கு, சொல்லுங்க, அழுதி சொல்லுங்க, குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு வந்து பிடிக்க புடிய விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடிய இறைவனை வழிபட போகணும்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறை இந்த உள்ள சொல்லி கொடுத்துருக்காங்க. மெதுவாக வாங்க. தீபம் இது ஜோதியை காமிச்ச ஊர். சாயந்தரம் ஈரோட்டிலேருந்து ஒருத்தன் போடுறான், ஒருத்தர் தான் சொன்னால் செய்கிறான். வாங்க மெதுவாக வாங்க. என்ன பார்க்கணும்? கையில ரெண்டு நரம்பு தெரியுது, தெரியுதா? நரம்பு, குரங்கை நரம்பு. இங்க பாரு, அக்கறை. என்ன கரை? தட்சிணாமூர்த்தி சிவன் கோயில் எந்த திசையில எப்படி இருக்கும்? அவர் சொல்றதா டக்குன்னு பாரு, என்ன பெரியவங்க பெரியவங்கதான். என்ன தெரியலன்னா தெரியல என்று. தெக்கு பார்க்க ஆலமரத்தில அட்டனக்கால் பொண்ணு சின்மத்துறையோட உட்கார்ந்து இருக்கும். எந்த கோயில் தட்சிணாமூர்த்தி வைப்பாரு? இங்க உட்கார நின்னபடி கையில சிம்மத்துறையில வீணு, மேல ஆலமரம் இல்ல சப்த ரிஷிகள். இது கிழக்கு பார்க்க வித்தியாசமே மெயின் நோக்கம். காப்பி அடிக்கப்படாது. திருப்பெருந்தொழி சிவனேனே பாட்டு. சிவஸ்தலத்துல பெருமாளுக்கு தான் முதலிடம். நரசிம்ம அவதாரம், குடல உருவி மாலையா போட்டுக்கிட்டு இருக்காரு. கிட்டகவா, குடலை கீறும் போது கை வாக்கு குடல் வெளியில வந்திருக்கு. ஒரு வெயிட்டு ஏத்தும் போது இந்த போனுடைய தடிப்பு, போனுடைய தடிப்பு இப்படி வா. பாதத்துல நரம்பு, அக்கறை. என்ன கரை? அக்கறை. அக்கறைக்கு போயிடுச்சு. நகங்கள்னால கீர்னதா நகம், கூர்மையான நகம். வா, இந்த கிருதாங்கிற நாகரிய இரணியனே வச்சிருக்காங்க. நம்ம நாகரிய வெளிநாட்டுல இருந்து எதுவும் இல்லை. இங்க திருடி போனது. என்ன சார் ஐயா, என்ன சொன்னீங்க? அது என்ன திருடி இல்ல, என்ன திருடி போனாங்க? கிருதா, கிருதா நாகரிகம். இருதாங்கிறது இங்க இருந்து தான் கொண்டு போனது, தெரியுதுங்களா? காந்தி வந்து பாத்திருக்கேன், ராஜீவ் காந்தி வந்து பாத்திருக்கேன். 4 மணினா 4 மணி, 2 மணினா. ஆமா, அவன் கடிகாரம் கட்டல கரெக்டா. அவரை நம்மளால டைட்ட பிக்க பண்ண மாட்டேங்கிறான். சுவாமி நடராஜா எந்த காலத்துக்கு போட்டு ஆடுவார்? இடது, இடது பதம் தூக்கி ஆடும்னே பாட்டு. நீ சொல்றது 100க்கு 100 சரி. ஒரு வித்தியாசம், பாண்டிய மன்னன் சாமிகிட்ட பேசியிருக்கான், ஏப்பா இடது காலையே தூக்கி அடிக்கிட்டு இருக்கிய எல்லா இடத்துலையும், உனக்கு காலு வலிக்கும். ஒத்த காலில் காலு வலிக்கும் இல்லையோ, உனக்கு காலு வலிக்கல. எனக்கு அன்பின் வெளிப்பாடு எப்படி போனான்னு நினைக்கல, தன்னை போல் பெற நினைன்னு. ஒரு பக்தன் கேட்டதுக்காக வலது கால தூக்கி அடிய நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு, இந்த ஊருக்கு இடது சரியில்லை, வலது தான் கரெக்ட். எல்லாமே வித்தியாசம். மறுபடியும் என்ன பாரு, பாதம் தரையில் இருக்குது, போட்டால் பாதம் மேலே போகி தான் அமைப்பு. மதுரையில் இப்படி காமிச்சிருக்கான், சில ஊரில் இப்படி காமிச்சிருக்கான். இது மாதிரி காலப்பறையில் சர்க்கஸ் காண விட முடியாது. இங்கே பாரு, சாமி காலை தூக்கி ஆடுறார். அப்புறம் முடிச்சுக்கலாம். சாமி காலை தூக்கி ஆடுறார், பெண்ணால் எல்லாம் முடியும். தன்னால் அந்த மாதிரி கலாச்சாரம் வருது, தன்னால் அது மாதிரி பெண்கள் தோட இயலாம கையை சுடக்கு போடுவாங்களாம். கையை சுடக்கு, கையை சுடக்கு போடுவாங்க. நினச்சி பார்க்க முடியாது. வா என்ன இயலாம இப்படி வா. சேல சுருக்கம், பேர் சொல்லுங்க. பேரெல்லாம் சொல்லுவேன் பின்னாடி. செருப்பு அந்த காலத்திலேயே என்ன காப்பி தான், ஒரிஜினல் மூளை கிடையாது, எல்லாம் இரவல் தான்.
கம்பியெல்லாம் வரப்போதுன்னு கட் பண்ணி ஆறுதுன்னு கம்பியை கல்லில் அடிச்சிருக்கோம். ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, எட்டுப்பட்ட கம்பி, முறுக்கு கம்பி, பத்துப்பட்ட கம்பி, ஆறுபட்ட கம்பி, ஆறுதுன்னு கம்பி கட் பண்ணேன். எல்லாம் போய் இரும்பில் வந்திருக்கு. இதை மரச்சட்டை மாதிரி நினச்சிட்டு வளையம் போட்டு ஆணி அடித்து டைட் பண்ண கற்பனை. ஒவ்வொரு கட்டையும் ஒவ்வொரு பூட்டி செய்ய முழுக்கட்டையாக இருக்காது. உழைப்பு ஒன்றே குறிக்கோள், உழைப்பு ஒன்றே குறிக்கோள். அந்த காலத்தில் இப்போ களவாணி தினம் ஒன்றே குறிக்கோள். வெந்து போய் தெரியல, ஏன்டா பிடிச்சங்களே இப்படிதான் முன்னு போ. பரணி பெரிய கோயிலுக்கு பியூர்மேன் இருக்கா நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது. பியூர்மேன் எத்தனை பேர் இருக்கான். பெரிய கோவிலுக்கு ஆயர்கால் மண்டபம் ஒரு அங்கம், மதுரை சிதம்பரம் ராமேஸ்வரம் எல்லா இடத்துலையும் ஆயர்கால் மண்டபம் ஆயிரம் தூண் விட்டு கட்டியிருக்கான். இந்த ஊரில் இதில் 500 தூண், 1, 2, 3, 4, 5, 6, 1, 2, 3, 4, 5, 6, இதில் 500, அதில் 500. செய்யாத செய்யறதா சிறப்பு. செயற்கரிய செய்வார் பெரியார் வள்ளுவரை ஞாபகப்படுத்திருக்கான். என்ன சாமி உள்ளவருக்கும் உங்கள் ஊரில் இதெல்லாம் எழுதி போடக்கூடாதான் நல்ல பேர் படிப்பாங்க. ஒரு அம்மா கட்டிச்சு என்னால் முடியாது, நான் செய்யட்டுமா சாமி நிக்க செய்யணும். மெட்ராஸிலிருந்து ராதாபாய் 81, 32 சிறப்பு எழுதி போட்டிருக்கு. மாணிக்கவாஜியோடைய வயசு 32, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். குரங்கும் உடும்புன்னு சொல்லிட்டேன், ஆரோக்கிய கம்பி காஞ்சிட்டேன், 2 தூங்கல் ஆயிருக்கால் காஞ்சிட்டேன். மறுபடியும் தென்னை 1, 32 கிடச்சிச்சு. சந்திரசேகரன் ஒரு ஆள் ராமனார் இருந்து எழுதி போட்டிருக்காரு. வில்லூட முடிவன் காமிச்சிட்டேன், கால்மாடி ஆடுங்க சிவன் காமிச்சிட்டேன், கோயில் கொஞ்சோன்னு சாமி ராஜகோபுரம் காமிச்சிட்டேன், வீணா தட்சாமூர்த்தி காமிச்சிட்டேன். மறுபடியும் தென்னை 1, 32 கிடச்சிச்சு. மலேசியாவிலேருந்து முத்துணுத்தர் எழுதி போட்டிருக்காரு, அந்த போர்டு உள்ளுக்குள்ளே கிடச்சு. மலேசியாவிலும் செஞ்சுருக்கான். திருவாசகத்தில் மொத்தம் 51 பகுதி, அதில் முதல் பகுதி சிவபுராணம், அதில் 95 வரி, 95 பாயிண்ட் இருக்குது. இவ்வளோ சிறப்பு உலகத்திலே எந்த கோயிலையும் கிடையாது. மறுபடியும் தென்னை 114 பாயிண்ட் இருக்குது. மாணிக்கவாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, இன்னொன்று பாடியிருக்காரு தெரியுமா? திரு கோவையார் ஆண்டர் பண்ணது பாவை, 30 பண்ண கோவை 400, அதுக்காக ஒரு 14 பாயிண்ட் வச்சுருக்கேன். அது யார் செய்வாங்கன்னு அவருக்கு தான் தெரியும். கிட்டக்கவா என்ன அவங்க செஞ்சவங்க நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையேங்கிறது. இன்னொரு சாந்தி என்ன, இன்னாருக்கு இன்னார் என்று இனியார் கிட்டக்கவாமா. மடிப்பு கால் பள்ளம், உழைப்பு ஒன்னே குறிக்கோள். அங்கே பார்க்கலாம், இங்கே பார் இந்த பள்ளம். உழைப்பு உழைப்பு அக்கறை என்ன கரை இப்ப அனைத்தும் கரை. வா இங்க கிட்ட வா பரணி, இப்படி வா நீ. முழங்கால் மூட்டு, முழங்கால் எலும்பு, மூட்டு எலும்பு, கொட்டி கிடக்கு விஷயங்கள். பேர் என்னமா? கலாவதி. சூப்பரர் வீரபத்திரர், அகோர வீரபத்திரர், ரண வீரபத்திரர், தஷ்டன் பதம், யக்ஷன் பதம். நடந்தாலோ நம்ம நிழல் வந்து சுவாமி மேல படும். அது மாதிரி கட்டடக்கலை ஆய கடைகளைத்தானே, அதுல கட்டடக்கலையும் ஒண்ணு நிழல் படணும்னா என்ன வேணும்? சூரியன், அது இல்லாம நீ எங்க நின்னாலும் சுவாமி எங்க இருந்தாலும் உன்னுடைய நிழல் போய் சுவாமி மேல படும். முன்னோர்கள் கெட்டிக்காரங்க, உன்னை விட உங்க அம்மா உங்க பாட்டி, என்னோட உங்க அப்பா உங்க தாத்தா பார்க்கல என் கணக்கு. இது கிழக்கு சூரிய வெளிச்சம் வர்ற பாதை, கட்டண இருக்கு வராது, ஆகாய வெளிச்சம் இல்லை வெளிச்சம் ஓடி வருது. இவ்வாறு என் கை நடல், எந்த காலேஜிலேயே படித்தேன், பிஇ படிக்கிறேன், ஜிஇ படிக்கிறேன்னு எப்படியா நடைபெறுது தெரியுதா? இது பெக்கு தெக்க சூரியம் கிடையாது. நீ எங்கே என்ன கையை எடுக்காமல் நிழல் எடுத்து தள்ளி அந்த அந்த பக்கம் க நிழல் விழுங்க, இங்கே தான் கை தான் விழுகும். அப்படி நின்று அந்த கேப்பில் நில்லுமா, அவர் நிற்கிற இடத்துல நின்றுடு, என்ன இல்லைன்னா கை விடுது. அன்னைக்கு ஒரு நாள் போன கை தான் வந்து நிழல் விழுகிற இல்ல
அதுக்காக தான் மவுனத்தை போல ஒரு மருந்து கிடையாது. மெதுவாவா இது மேற்கு இங்க பாரு நடு எப்படியா வருது. எந்த காலேஜில் படிக்கான் பிஇ படிக்கிறேன் சிஇ படிக்கிறேன்னு நினைச்சு பார்க்க முடியாது. கொட்டி கணக்கு விஷயங்கள் இங்க உள்ள சாமி பேர் என்ன படிக்க முடியுதா? சாமி தான் படிக்கணுமோ? இல்லை பார்க்க முடியல அது தெரியலையே. இல்லை இப்போ என்ன பாரு சுவாமி பேரு நந்தீஸ்வர மாணிக்க வாசகர்னு பேரு. என்ன பேரு? நந்தீஸ்வர மாணிக்க வாசகர். என்ன பார்க்கணும் மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா ஒரு கேள்வி. மனிதன் பிறக்கிறான் இறக்குறான் எரிக்கிறான் புதைக்கிறான் தான் நம்ம